தாவீதின் மகனான கிறிஸ்து கட்டி பவுலின் சான்று. இது தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் 13:16-17 21-25 வரை. தொழுகை கூடத்தில் பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரை கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியராக தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்கள் இனமாக்கினார். பின்பு அவர் தம் தோல் வேலையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்துக் கொண்டு வந்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசி என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பெண்ணியமின் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். பின்பு கடவுள் சவுலை நீக்கிவிட்டு சாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகுந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபினரில் இருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாறி திருமுறுக்கு பொறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வார்த்தை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் நான் யார் என நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகின்றார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு. நன்றி. பெற்றெடுத்தார்.
விடுதியில் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவனத்தை அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இதயர்கள் தம்பி இரவெல்லாம் அவர்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார். திடீரென்று ஆண்டவருடைய கூடுதல் அவர்களும் வந்து நின்ற போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிந்தது. மிகுந்த அஞ்சம் அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வாழ்வூதர் அவர்களிடம் அஞ்சாதே, இதோ எல்லா மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவித்துள்ளேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியாயினும் மீட்பர் உங்களுக்காக தாவீதினுக்கு பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவிர தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே உன்னத தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி குறித்தாக உலகின் அவருக்கு வந்தோருக்கு அமைதி உண்டாகும் என்று கடவுளை உணர்ந்தது. இது வாழ்வரும் இயேசு கிறிஸ்துவின் செய்தி. இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியாவின் மீட்பர் உங்களுக்காக கிறிஸ்தியர்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இந்த உலக வாழ்க்கையிலே புறப்புக்கள் பலவிதப்பட்டதாக இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமப்பட்டதாக இருக்கிறது. ஒரு சில பிறப்புகள் வரலாற்றை அழித்திருக்கின்றன. இன்னும் ஒரு சில பிறப்புகள் வரலாற்றை ஆக்கியிருக்கின்றன, உருவாக்கியிருக்கின்றன. ஒரு சில பிறப்புகள் உலகம் ஒரு சில பிறப்புகளால் அந்த உலகம் வாழ்ந்திருக்கின்றன. இன்னும் ஒரு சில குறப்புகளால் இந்த உலகம் விழுந்திருக்கின்றது. எல்லா குறப்புகளும் வரலாற்றிலே நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் வரலாற்றில் இந்த குறப்புகள் நிகழ்ந்தாலும் ஒரு சில குறப்புகள் வரலாறாகவே மாறிவிடுகிறது என்பார்கள். இந்த ஒரு சில குறப்புகளில் மேலானதாக தலையானதாக மேன்மை மிகுந்ததாக விளங்குவதுதான் இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழா என்பாங்க சகோதர சகோதரிகளே. இந்த பிறப்பு வாழ்வு தர வந்த பிறப்பு, வரலாற்று நிகழ்ந்தாலும் வரலாற்றையே மாற்றி அமைத்த பிறப்பாக வல்லமையான இறைவன் மனித உருவெடுத்து குழந்தை வடிவமெடுத்து இந்த உலகத்திலே மனிதனோடு மனிதனாக பிறந்த ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிற சோதர சோதனைகளே, ஆனால் இயேசுடைய இந்த பிறப்பு விழாவின் நாளிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சியோடு ஒன்றாக அந்த பிறப்பு விழா பரவாய் திருப்பலியை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற பொழுது இந்த பிறப்பு விழாவுடைய பின்னணியை நாங்கள் சற்று சிந்திப்போமாக. ஆனால் இந்த பிறப்பு நிகழ்வுகள் எத்தகையப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமே. ஆனால் இந்த பிறப்பு விழா இந்த உலக பார்வையோடு அல்லது இந்த உலக யதார்த்தத்தோடு உற்று முழுதிலும் மாறுபட்ட ஒரு சூழமைகளே நடப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார்கள். என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பிறப்பு விழா அந்த காலத்திலே எந்த இடம் ஒரு பின்தங்கிய ஒரு இடமாக கருதப்பட்டது. யூதா நாட்டிலேயே மிகவும் பின்தங்கிய இடமாக இருந்த அந்த வெட்டலகம் என்கின்ற இடத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு இடம்பெறுகின்ற அதிலும் அந்த வெட்டலகம் இடத்திலும் அந்த ஊரிலும் கூட அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு இன்னும்
ஒரு பின்தங்கிய நிலையிலே எங்களுக்கு விவரிக்கப்படுகிறது. அதாவது ஆண்டவர் இயேசு மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். ஒரு மனிதன் பிறக்க முடியாத சூழலிலே, ஒரு சூழ் அமைவிலே ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு நிகழ்கிறது. இன்னும் அடுத்தபடியாக நாங்கள் பார்க்க முடியும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆண்டவர் இயேசுடைய பிறப்பின் மகிழ்வின் செய்தி யாருக்கு முதல்களாக அறிவிக்கப்பட்டது என்று சொன்னால், அந்த சமூகத்திலே யார் இழிவாக கருதப்பட்டார்.